ஹாய், வெல்கம் டு ஆல் அப்டேட்ஸ் ஃபார் யூ. நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அண்ட் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனே வரும். அண்ணா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்லைன் எக்ஸாம் எழுத போகிறவங்க வந்து பார்த்திங்கன்னா லேப்டாப் அண்ட் மொபைல் ரெண்டுலேயுமே எழுதலாம். ஸோ லேப்டாப் எழுதுறவங்க அதுக்கான ப்ரௌசரை தனியாக டவுன்லோட் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கான லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் மொபைல் ஃபோன் எழுதுறவங்க அதுக்கான ஆப் கொடுத்துருக்காங்க, அந்த ஆப்பையும் நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் கொடுத்துருக்கேன். ஸோ இது எல்லாமே நீங்கள் எக்ஸாமுக்கு முன்னாடியே டவுன்லோட் பண்ணிவிட்டு ரெடியாக வச்சுக்கங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கான யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட், எக்ஸாம் டைமிங், டேட் இந்த டீடைல்ஸ் எல்லாம் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா அனானிசிட் சைட்லருந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க அண்ட் இமெயிலுக்கு அவங்க சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கக்கூடிய மெயின் டவுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏபிகே ஃபைல்ஸ் அதாவது மொபைல் எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கு கேண்டிடேட் ஐடி என்ன போகிறதுன்னு தெரியல. ஸோ கேண்டிடேட் ஐடி, லாகின் ஐடி எல்லாமே ஒன்று தான். ஸோ கேண்டிடேட் ஐடினா பார்த்திங்கன்னா உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர், ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட்டு என்ன எக்ஸாம் எழுத போகிறீங்களோ அதோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வந்து ஆல்ஃபபெட் இருக்கும், அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மூணு நியூமரிக்கல் நம்பர் இருக்கும். ஸோ இது வந்து எவ்ரி எக்ஸாமுக்கும் வேரி ஆகும். அதுதான் நீங்கள் என்ன எக்ஸாம் எழுத போகிறீங்களோ அதை பேஸ் பண்ணி அங்கே அனாலிசிட்டி சைட்லேருந்து சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை நீங்கள் என்டர் பண்ணிங்கன்னா கன்சர்ன் என்ன எக்ஸாம் எழுத போகிறீங்களோ அந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸாம் எழுத ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த டீட்டெயிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாம் அன்னைக்கு போட்டால் தான் உங்களுக்கு கரெக்டாக ஒர்க் ஆகும். இப்போதைக்கு அவங்க சென்ட் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மார்க் டெஸ்ட்டுக்கான லிங்க் தான். ஜஸ்ட்டு நீங்கள் வந்து எக்ஸாம் அட்டன் பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ் மட்டும் தான் இப்போதைக்கு ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் ஒரி பண்ண தேவையில்ல, உங்களுக்கு எக்ஸாமுக்கு முன்னாடி கண்டிப்பாக மெசேஜ் சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் கன்ஃபார்மாக எக்ஸாம் எழுதலாம். உங்களுக்கு வேறு என்ன டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் உங்கள் காலேஜ்லேயும் டிஸ்கஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ப்ராசஸ் தான் நான் கேட்ட வரைக்கும் காலேஜ் சைட்லேருந்து எனக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் தேவையில்லாமல் நீங்கள் கேண்டிடேட் ஐடியை நினச்சி நீங்கள் எதுவும் ஒரி பண்ணிக்க வேணாம். ஸோ அது உங்களோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு தான். ஸோ ரிஜிஸ்டர் நம்பர், நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா என்ன எக்ஸாம் எழுத போகிறீங்க அண்ட் பாஸ்வேர்டு பார்த்திங்கன்னா உங்கள் டேட் ஆஃப் பர்த். ஸோ இதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. ஸோ எல்லாருமே எக்ஸாம் நல்லபடியாக எழுதுங்க. வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு ரிப்ளை பண்ணேன். அட்லீஸ்ட் தெரியலனாலும் யார்ட்டையும் டிஸ்கஸ் பண்ணியாவது உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.